அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஆகிபத்தில் முத்தகீன் சையதினா வ நபியனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபீ மஹக்கமித் தன்ஸீல் வல் ஃபுர்கானில் ஹமீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون في قلوبهم مرض فزادهم الله مرضا ولهم عذاب أليم بما كانوا يكذبون وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ أَلَا إِنَّهُمْ هُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى صَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ اللَّهُ يَسْتَهْزِئُ بِهِمْ وَيَمُدُّهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பான மாணவர்களே, தஃப்சீரில் சூரத்துல் பக்கராவை பார்த்துட்டு வர்றோம். மக்களில் பல்வேறு விதமான கூட்டங்கள், முஸ்லீம்களாக, மூமீன்களாக, முத்தகீன்களாக, அவுலியாக்களாக, இப்படி நல்லவர்களில் ஒரு பக்கம் கூட்டம் இருந்தாலும் அதே போல் இஸ்லாத்திற்கு மார்க்கத்திற்கு எதிரானவர்களில் பல கூட்டம் இருந்துச்சு. நான் அது முஷிரிக்கீன்கள் சொல்லுவாங்க, நான் சொல்லுவாங்க முதல்ல இருந்து பார்க்குறாங்க யூதர்கள், அல் யஹூத் ஒன்று, அல் யஹூத் ரெண்டாவது, அல் நசாரா மூணாவது, அல் முஷிரிக்கீன் மூணாவது, நாலாவது அல் காஃபிரீன் நாலாவது, அஞ்சாவது அல் முனாஃபிகீன் அஞ்சாவது. நிறைய கூட்டங்கள் இருந்தாலும் இந்த ஐந்து கூட்டங்கள் இஸ்லாத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இஸ்லாத்திற்கு எதிரான விஷயத்தில் யகுதினா யார், யூதர்னா யார், மூசா அலை இஸ்லாத்தை நபியாக ஏற்றுக்கொள்வார்கள், தௌராத்தை வேதமாக ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஈசா அலை இஸ்லாத்தையும் சரி குரானையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. மூசாவுக்கு பின்னாடி வந்து எந்த நபியும் என்ன செய்ய மாட்டாங்க, உங்கள் அவர்கள்தான் அகலே கிதாப் வேதவாசிகள் சொல்வது குரான். யாரே, யூதர்களையும் நஸ்ரானிகளையும். நஸ்ரானிகள் எப்படிப்பட்டவங்க, ஈசா அலை இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க, இன்ஜீலை ஏற்றுக்கிடுவாங்க, அதுக்கு பின்னாடி அந்த ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கிறப்போ இது நஸ்ரானி. மூணாவது கூட்டம் முஷிரிக்கீன்கள்னா யார், அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர். காஃபிரீன்கள்னா யார், இறை மறுப்பாளர்கள், நிராகரிப்பாளர்கள். முஷ்ரிக்கீன்களுக்கும் காஃபிர்களுக்கு என்ன வித்தியாசம், இல்லை இருக்கிறது இல்லைன்றது இல்லை, எதை மறுக்கிறாங்க, மறுப்புன்றதே இறையைத்தான், அல்லாஹுவைத்தான். முஷ்ரிக்கீன்கள் எப்படின்னா அல்லாஹ் இருக்கான்னு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆனால் அல்லாஹுவோட சேர்ந்து இணையாக சில கடவுள் வச்சாங்க, அல்லாத்து வல் உஸ்ஸா வல் மனாத்து, இந்த சிலைகள் எல்லாம் வணங்கினாலுமே அவங்க என்ன இல்லைன்னு சொல்லலை, அல்லாஹுவை இல்லைன்னு சொல்லலை, அல்லாஹுவை அல்லாஹுவை வைத்து அல்லாஹ்விற்கு இணையாக இவர்கள் என்ன செஞ்சாங்க, வைத்தார்கள். இவங்க யார், முஷ்ரிக்கீன். காஃபிர்கள் வந்து இறைவனையும் மறுத்துடுறவங்க, இறைவனே இல்லை அல்லாஹுவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து இருக்கிற கடைசி கேட்டகரி
முனாஃபிகீன்கள். இவன் தான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுக. யார் முனாஃபிகன்னா யாரு? அது முனாஃபிக்குடைய அடையாளம், முனாஃபிக்குடைய அடையாளம். பேசுனா போய் பேசுவான், வாக்கு கொடுத்தா மாறு செய்வான், நம்புனா மோசடி செய்வான். அது யாரு? முனாஃபிக்குடைய அடையாளம். முனாஃபிக் யாரு? முனாஃபிக் நயவஞ்சன அர்த்தம் தர சொன்னேன். முனாஃபிக் என்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் தான் நயவஞ்சகன். முஷ்ரிக்கீன்களுடைய வார்த்தைக்காக அர்த்தம் இணைவு. இப்போ முஷ்ரிக்கீனுங்க யார்? அல்லாஹுவை ரப்புன்னு சொல், அல்லாஹ் இருக்கான்னு சொல்லுவாங்க. அல்லாஹுவோட இணையாக மற்ற கடவுளை வைப்பாங்க. அது முஷ்ரிக்கீனுக்கான தாருஃப். அவர் முனாஃபிக்கீன்களுக்கான தாருஃப் என்ன? முஸ்லீம்கள்கிட்ட வந்தால், நாங்களும் முஸ்லீம்கள் தான், உங்களை மாதிரி தான் இருக்கிறோம், நாங்கள் ரசூலுல்லாஹ் நம்பிக்கை கொண்டோம், அப்படி இப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவான். அங்கே போய் என்ன செய்வாங்க? கடைசியில் எதிரிகள்கிட்ட போனோடனையும் நாங்களாம் அங்கே சும்மா தான் இருந்தோம். நாங்கள் இந்த நபர்களை அடையாளம் காண்றதா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நிறைய முனாஃபிக்கீன்கள் இருந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். எத்தனை இடங்களில் ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு ரசூலுல்லாஹுவை அந்த ஐடியாக்களை மோசம் செஞ்சாங்கன்னா, உகது போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகிறப்ப சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்க, நம்மள்கிட்ட நல்ல படைத்திறன் இருக்கிறது, பத்ருடைய வெற்றி நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது, யார் ரசூலுல்லாஹ் என்ன வந்தாலும் பார்த்துக்கறலாம், அவன் வரட்டும்னாங்க. மதீனாவுக்குள்ளே வரட்டும், மதீனாவுக்குள்ளே வச்சு சொல்லி முடிச்சு போடுவாங்களே. நிறைய என்ன செஞ்சாங்க? ஐடியாக்கள் கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த சில முனாஃபிக்கள் என்ன செஞ்சான்? நாங்கள் இல்லை யார சொல்லலாம், நீங்கள் போகலாம், நான் வாங்கணும், வெளியே போகலாம், நாங்களும் உங்களோட வரோம், போருக்கு தயாராகுங்க, ஆயத்தமாகுங்க, கிளம்புங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளப்பிட்டு கடைசியில் நாங்கள் வரல, நீங்கள் போய்ட்டு வாங்கண்டேன், வரல. முனாஃபிக்கீன்கள் ரசூலுல்லாஹி சொல்ல அது சொல்லு. ஆரம்ப சில கட்டங்களில் யாரெல்லாம் நயவஞ்சகத்தனத்தோடு பேசுகிறான், முள்ளத்தில் நிஃபாக்க அந்த நயவஞ்சகத்தனத்தை வச்சு பேசுகிறான், ரசூலுல்லாஹுக்கு அடையாளம் காண்பது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் தான் அல்லாஹ்வே சொன்னான், யார ரசூலுல்லாஹ் பேச வரப்பே ரசூலுல்லாஹ் இப்போ மேற்படி பார்த்துக்குங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹுவை கூப்பிட்டு, இப்போ வந்தானே இவன் பேர் எழுதிக்கப்பா, நம்ம லிஸ்ட்டில் வருவாப்பில், இந்த லிஸ்ட்டில் யார் என்ன செய்யக்கூடாது? காமிக்கூடாது. அதனால தான் சாஹிபு சிர், ரகசியங்கள், ரகசியங்களை பாதுகாத்தவர்னு சொல்லி சஹாபாக்கள் பேர். நிறைய பேர் சஹாபாக்கள், நிறைய புனை பேர்கள் இருக்கா வரலாறுகளை ஆராய்ஞ்சு பார்த்தா நிறைய இருக்குது. சாஹிபு சிர் ஹுதைஃபத்து இப்னு யமான் ரலியல்லாஹு, எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மூத்தா போன பின்னாடியும் சரி, ஹலீஃபாக்கள் காலத்திலையும் சரி, ஏன் இன்று வரையும் கூட அந்த லிஸ்ட்டு வெளிப்படவே இல்லை? இன்றைக்கு வரையும் கூட அதான் கிடையாது. ரசூலுல்லாஹ் யாரெல்லாம் முனாஃபிக்கின்னு சொன்னாங்க அப்படின்னு என்ன செய்யலை தெரியும். இது மாதிரி முனாஃபிக்கீன்கள் நிறைய குடைச்சல் கொடுத்தான், நிறைய குடைச்சல். இஸ்லாத்திற்கு நான் நம்புகிற மாதிரி உதவி செய்கிற மாதிரி பின்னாடி உள்ள விட்டு முதுகில் குத்துனான், இல்லை முதுகில் குத்துனான். சானபின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அந்த மதீனாவில் பனு அகல்பூர் நடந்துக்கிறப்ப, மதீனாவுக்குள்ள பெண்களை எல்லாம் ஒரு கோட்டையில் வச்சு அந்த கோட்டைக்கு பாதுகாப்பாக ஹசான் ரதியல்லாஹு வச்சுருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த பனு குறைலா கூட உள்ளே வந்து என்ன செய்வாங்க, தாக்க வரப்போ தான் யார் போய் குத்துவாங்க அவங்கள? ரசூலுல்லாஹ்வுடைய குப்பி சஃபியா அம்மா, அவங்க தான் போய் என்ன செய்வாங்க, அவனை குத்தி கொலை செய்வாங்க. அப்போ அந்த பனு குறையில முனாஃபிக்குன்னு செஞ்சான், நிஃபாக்கு செஞ்சாங்க. நிறைய முனாஃபிக்கு தெரியத்தனம், நயவஞ்சகத்தனம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அம்மா அந்த போர் பனு முஸ்தலக் போருக்கு போயிட்டு வந்த பின்னாடி அவங்கள் மீது மிகப்பெரிய ஒரு அபண்டத்தை ஹசா சஃபான் இப்னு அத்தல் சதமி ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து இவங்க தவறானவங்கன்னு சொல்லி சித்தரித்து பேசுனா, அப்துல்லா இப்னு உபை யார் தான் முனாஃபிக்குங்களுடைய தலைவராக இருந்தான் மதீனாவில், யார்? அப்துல்லா இப்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முனாஃபிக்குங்கள் தெரிஞ்சு, முனாஃபிக்கு நிறைய தெரிஞ்சு நிறைய செஞ்சான். அவங்க வீட்டு கட்டினா அப்புறம் அல்லாஹு தஆலா அவர்களை பத்தினு சொல்லி என்ன செஞ்சா, ஆயத்திறக்கினான், ஆயத்திறக்கி வச்சான் அப்துல்லா இப்னு உபை. அப்போ இது மாதிரி நிறைய முனாஃபிக்கு அர்த்தனத்தன்மைகள் இஸ்லாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய நடந்துச்சு, நிறைய நடந்துச்சு. அப்போ அந்த முனாஃபிக்கீன்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான் இந்த எட்டாவது வசனத்திலிருந்து.
யாரை சொல்கிறா? அல்லாஹ். முன்னாடி இதுவரைக்கும் ஏழு வசனங்களில் யாரை பற்றி பேசணும்? முதல்ல குரான்னா என்ன, குரான் யாருக்கு நேரடி காட்டுது? டக்கு டக்குனு சொல்லுங்கத்தா. முத்தக்கி சத்தமா, முத்தக்கீன்கள். முத்தக்கீன்கள்னா யார்? மறைவான விஷயத்தை ஈமான் கொண்டிருப்பார்கள், தொழுகையிலே நடத்துவார்கள், அல்லாஹ் கொடுத்த செலவிலிருந்து என்ன செய்வார், ரிசுகிலிருந்து செலவழிப்பார்கள். ரசூலுல்லாவுக்கு இறக்கப்பட்ட வேதத்தையும் அவர்களுக்கு முன்னால் ஏற்பட்ட வேதத்தை என்ன செய்வாங்க, ஈமான் கொண்டுவார்கள். என்னது? வறுமை நாளில் ஒரு நம்பிக்கை கொள்வார்கள். அடுத்து காஃபிரை பற்றி எல்லாம் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தில்? அவங்களுக்கு உபயோகம் செஞ்சாலும் சரி, செய்யாட்டினாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் நினைச்சிட்ட நம்ம ஒரு முத்திரையை வச்சுட்டோம். என்ன முத்திரை? அவருடைய செய்ததில் முத்திரை வச்சு அவங்களுடைய உள்ளத்தில், அவருடைய செவியில், அவருடைய பார்வையில் நினைச்சிட்டோம். அவர்களுக்கு என்ன செய்கிறது? கடுமையான வேதனை. இந்த மாதிரி தான் அப்படி கேட்டால் இப்படி சின்ன சின்ன சொல்ல தெரியும், அவ்வளோதான். இதுதான் வந்து தப்சீர், விளக்க தர்ஜுமா, சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறா, இந்த முனாஃபிக்கீன்களை பற்றி சொல்கிறாள். நம்ம நேற்று மாதிரி முதல்ல அர்த்தங்களை பார்த்துருவோம். அர்த்தங்களை பார்த்த பிறகு அந்த தப்சீரை பார்க்கும். ஓ மினாசி, மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், மக்களிலே மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். மையக்கூடு ஆமன்னாம் இல்லா, யாரெல்லாம் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்களோ. ஒபில் எவ்மில் ஆகிர், இன்னும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்களோ. ஒமாகும் பி மூமினின், ஆனால் அவங்க யார் இல்லை, மூமீன் இல்லைன்னு சொல்கிறோம். அல்லா அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டோம், நாங்கள் மறுமை நாளை கொண்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு மக்கள் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன இல்லை, ஒமாகும் பி மூமினின், அவங்க என்ன இல்லை, யுகாதி ஊன் அல்லா, அவர்கள் அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கிறாங்க, அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கின்றார்கள். ஹாதா யுகாதி ஊனா, ஏமாற்ற நினைக்கிறது, அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கிறாங்க. அதே மாதிரி வல்லதீன் ஆமனு, இன்னும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கிறாங்க. யாரை ஏமாற்ற நினைக்கிறாங்க? அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கிறாங்க, இன்னும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கிறாங்க. அண்ணாவமா எகுதவுன இல்லா அன்புசகும், ஆனால் அவர்கள் ஏமாற்றுவதெல்லாம் இல்லா அன்புசகும், அவர்களே அவர்கள் தான் ஏமாற்றுகிறார்கள். உமா யஷ்ஹுரூன், அதவே அவங்க அறிந்து உணர்ந்து கொள்ளவில்லை, உணரலை. அவங்க யாரை ஏமாத்துறாங்க? அவங்களத்தான் ஏமாத்துறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க, என்ன யாரை ஏமாத்துறோம், அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்துறோம் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ஏமாற்றுவது யார்? அவர்களே ஈமான், அவர்களை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏமாற்றுகிறார்கள். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவருடைய உள்ளத்தில் மரது, நோய் இருக்குது. அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குது? நோய். ஃபஸாதஹுமுல்லாஹு மரல்லா, இன்னும் அல்லாஹு தஆலா அவருடைய நோயை அதிகமாக்கவும் செய்கிறான். அவருடைய உள்ளத்தில் நோய் என்ன செய்கிறான், அதிகமாக்கவும் செய்கிறான். வலகும், அவர்களுக்கு அதாபுன் அலீம் சொன்னோமா இல்லையா, அதாபுன் இது அலீம், அலீம்ன்றது என்னது, நோவினை தரக்கூடிய, வேதனை தரக்கூடிய, துன்பம் தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு என்ன இருக்குது, உண்டு. எதற்காக? பிமா கானு எக்திபுன், அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால். பேசினாலே பொய் தான், அதான் முன்னாடி அடையாளம். என்ன சொன்னா சொல்ல, இதா கல் இதா ஹத்தச கதிப, அவன் பேசினாலே என்னதான் தாய், ஒரு உண்மையை கூட நேரடியாக ஓப்பனாக ஒரு தடவை அந்த உண்மையை சொல்லிட்டா, அது தப்பாக இருந்தால் கூட அது உண்மையாக சொல்லிட்டா பிரச்சனையே கிடையாது. அந்த தப்பை மறைக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லணும்னு வச்சுக்கேன், அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்கே பல பொய் சொல்லணும். அந்த உண்மையை, அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணி அந்த உண்மையை மறைக்கிறக்க என்ன செய்யணும். அதனால தான் என்ன சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மை வெற்றியின் அடையாளம். அசுதுக்கு அசுதுக்கு எகுதியில் பிர்ருன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை என்ன செய்யும், நன்மையின் பக்கம் வழிகாட்டும். அல் கிதுபு எஹதி இல் அல் ஃபுஜூர்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் என்ன செய்யும், பாவத்தின் பக்கம், ஃபுஜூர் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். பொய் பேச ஆரம்பிச்சிடும் சொன்னால் காலம் முழுக்க பொய் தான் பேசணும். எது ஆரம்பிச்சிட்டா, பொய்ன்னு பேச ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன சொல்கிறாங்க, இதா ஹத்தச
அவன் பேசினாலே என்ன செய்வான், பொய் தான் பேசுவான். பேசினாலே அதான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க பொய் பேசிய காரணத்தினால் அவர்களுக்கு என்ன செய்கிறது, நோவினை தரக்கூடிய, துன்பம் தரக்கூடிய என்ன இருக்குது, வேதனை இருக்கிறது. வைதா கீழகும் இன்னும் இடத்தில் சொல்லப்பட்டால், லா துப்சிது ஃபில் அரலி, இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க, குழப்பம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால், காலு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா நகனு முஸ்லிஹூன், நாங்கள் குழப்பத்தை ஏற்றலை, நாங்கள் சமாதானவாதிகள், நாங்கள் நல்ல இஸ்லாம்னு சொன்னால் நாங்கள் சீர்திருத்தவாதிகள், நாங்கள் சரி செய்கிறோம் சொல்கிறாங்க. வைதா கீழகம் எடுத்து சொல்லப்பட்டால், லா துப்சிது ஃபில் அரலி, இந்த பூமியில் என்ன செய்யாதீங்க, குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க சொல்லப்பட்டா, காலு அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னமா இந்த மாதிரி நகரும் முஸ்லீம்கள் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்கிறோம், சமாதானம் செய்கிறோம், சமாதானவாதிகள், நாங்கள் சீர்திருத்தம் தான் செய்கிறோம், இஸ்லாக செய்கிறோம், நல்லது செய்கிறோம் சொல்கிறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா இன்னகும் ஹுமுல் முஃப்ஸிதூன், நிச்சயமாக அவர்கள் குழப்பந்தான் செய்கிறாங்க, ஃபசாதத்தான் கிளப்புறாங்க. அதான் சொல்லினா இல்லையா, இந்த குழப்பவாதிகளுக்கு மட்டும் ஒரு காரணம் கிடைச்சிட்டா போதும், குழப்பவாதிகளுக்கு அதவே என்ன செய்வான், பேசி 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 பேசி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தை அப்படி தானே செஞ்சாங்க, அது சஃபான் இப்னு மத்தல் சலமி, அந்த வரலாறு தெரியுமா இல்லையா, பனு முஸ்தலக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவியை ஒரு பயணத்துக்கு கூட்டு போகிற வழக்கம், சீட்டு குலுக்கி போட்டு அப்படி பனு முஸ்தலக்கு போர் போகிறப்ப ஆயிஷாமாவுடைய பேர் வரும், ஆயிஷாமாவை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போவாங்க. அப்போ அந்த போரில் பெண்கள் மறைத்து கொள்ள வேண்டும் என்ற வசனங்கள் இறங்கின பின்னாடி வந்த போர்னால ஒட்டகத்து மேலே பல்லாக்களை வைத்து என்ன செய்வாங்க, ஆயிஷாமா கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஆயிஷாமா என்ன செய்வாங்க, போரெல்லாம் முடிஞ்சு திரும்புகிறப்ப மதினாவுக்கு கொஞ்சம் வெளியே இரவாயிரும், சிலதா இரவாயிட்டு தங்க மாட்டாங்க, பயணம் செய்ய மாட்டாங்க, என்ன செய்வாங்க, தங்கிடுவாங்க. அங்கே தங்கிட்டாங்க, ஆயிஷாமா பல்லாக்களே தூங்கிட்டாங்க. காலையில் மறுநாள் காலையில் கொஞ்சம் வெள்ளனமாக ஃபஜருக்கும் கொஞ்சம் முந்தி எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, பெண்கள் தான், மற்ற எல்லாம் ஆண்களாக இருக்கிறாங்க, இவங்க மட்டும்தான் பெண்கள். அதனால் அந்த படையை விட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தூரமாக தங்களுடைய ஹாஜத்துகள் சுயதேவை நிறைவேற்றிருக்க என்ன செய்கிறாங்க, போயிட்டு அவங்க சுயதேவை நிறைவேற்றிட்டு வர்றப்ப தான் அவங்க கழுத்தில் அணிஞ்சிருந்த அந்த நகை ஆபரணம் என்ன செய்யணும், காணா போயிடும். அப்போ திரும்பி தேடி போவாங்க, திரும்பி என்ன செய்வாங்க, தேடி போய் அந்த ஆபரணத்தை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆயிரும், இங்கே படம் போயிடும். பெண்களில் ஆயிஷாமல் ரொம்ப உள்ளியானவங்க, சின்ன பிள்ளை வேறு, அவங்க என்ன நினச்சாங்க, பல்லாக்குள்ள இருக்கிறான்னு தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, நினச்சி தூக்கி வச்சுட்டு இவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் ஃபோனாக இருந்துச்சு, உடனே ஃபோன் பண்ணி என்னை விட்டு விட்டு போயிட்டீங்க அப்படி புருஷன் சண்டை வர்ற ரசூல்லாட்ட, இல்லை டக்குன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண, ஐயா மிஸ்ஸிங், எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டே வழி தான், ஒன்று மதீனாவுக்கு போன பின்னாடி ஆயிஷாமாவை காணான்னு தெரியணும், இல்லைன்னா இடையில ரசூல்லா ஏதாவது போய் ரசூல்லா போய் பார்க்கணும், ஏன்னா அவங்க மனைவி ரசூல்லா மட்டும் தான் பார்க்க முடியும். போயிட்டாங்க, மதினாவுக்குள்ளே போயிட்டாங்க, இவங்கள உட்காந்து உட்காந்து பார்த்தாங்க, தூங்கிட்டாங்க. ஐஷாம்மா உட்காந்து உட்காந்து பார்த்து, சின்ன பிள்ளை தான் தவோ, சிறு வயதுடையவர்கள், தூங்கிட்டாங்க. இந்த சஃப்வான் இப்னு அத்தல் அஸ்ஸலமி ரதியல்லாஹுன்னு சொல்லி ஒரு நபித்தோட, சஃப்வான் இப்னு அல் முஅத்தல் அஸ்ஸலமியு, இவர் நபித்தோட. இவர் யாருன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், எப்போ படைக்கு போனாலுமே இவர் அந்த கூட்டத்தை விட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா, பொருள்கள் ஏதாவது போட்டு போயிட்டாங்களா, நின்று பார்த்து என்ன செய்வார், எடுத்துகிட்டு வருவார். அதனால் இவர் எப்பவுமே படையை விட்டு பின்தங்கி தான் வருவார். அப்போ இவர் வந்து அதே மாதிரி இந்த இடத்துல மதீனாவில் தங்கின ரசூலுங்க தங்கியிருக்காங்க, இங்கே எதாவது தேடி பார்க்கலான்னு போனால், இங்கே என்ன இருக்குது, ஐஷாமா தூங்கியிருக்கிறாங்க. இவர் என்ன நினச்சிட்டாரு, ஹிஜாபிரங்கிற மாதிரி ஆயிஷாமா பார்த்துருக்காரு, இவர் ஆயிஷாமான்னு தெரியும், ஆயிஷாமா மூத்தா பிடி சொல்லி இன்னாலும் இல்லை என்ன சொல்லிட்டார். ஆயிஷாமா பதறி எந்திரிச்சு தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டு சொல்ல சொன்னாங்க, ஆயிஷாமா தான் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க, முகத்தை மறைச்சிட்டு சொல்கிறாங்க, நான் சலாம் மட்டும்தான் அவருக்கு சொன்னேன், அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் மட்டும்தான் சொன்னேன், அதற்கு மத்தியில் எங்களுக்கு மத்தியில் என்ன இல்லை, வேறு எந்த பேச்சுமே இல்லை. சொன்னோடனே அவர் என்ன செய்வார், அவர் விளங்கிட்டார், உணர்ந்துக்கிட்டார், சரி இப்படி ஆயிஷாமா மிஸ் ஆகிட்டாங்க. உடனே தன்னுடைய ஒட்டகத்தை குனிய வைப்பார், ஆயிஷாமா ஏறுவாங்க, அவர் முன்னாடி நடந்துக்கிட்டே என்ன செய்வார், கூட்டு மதீனாவுக்கு வந்துடுவார். இப்படி மதீனாவுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வரதை பார்த்து தான் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ன செஞ்சான்,
இட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டா இவங்க ரெண்டும் தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அந்த வரலாறு நீண்டுக்கிட்டே போகும். அந்த தஃப்ஸீர் ரூஹுல் மானியில் ரூஹுல் பயான் ரூஹுல் மானிலாம் பார்த்தோம்னா அந்த வரலாறை ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. வந்துடுவாங்க, வந்த இடத்துல ஆயிஷா அம்மாவுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுரும், பயணத்தில் வந்து காய்ச்சல் ஏற்பட்டு அம்மா வீட்டுக்கு சொல்ல அமைச்சு வச்சுருவாங்க. நீங்கள் உங்கள் தாய் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னப்போ இதை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம், ஒரு 10-15 நாட்களுக்கு மேலே இந்த பேச்சு தான் ஓடிக்கிறோம். ஆயிஷா அம்மாவுடைய விஷயம் தான் என்ன செய்யும் ஓடிக்கிறது. இது ஆயிஷா அம்மாவுக்கே தெரியாது, என்ன செய்யாது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் மதீனாவுக்குள்ளே இந்த பேச்சு தான். அப்போ தான் ரொம்ப நீண்ட வரலாறு சிறந்தா விசாரிக்கணுமா இல்லையா, எப்படியா இருந்தாலும் ஏன்னா தன்னுடைய மனைவின்றதுக்காக ரசூலுல்லாஹ் விசாரிக்க கூட இல்லை அப்படின்ற நாளைக்கு நபி மீது பட்டம் வந்துடக்கூடாது, ஒரு குற்றம் வந்துடக்கூடாதுல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்மட்ட சஹாபாக்கள் கூட விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உமர் ரதியல்லாஹ் விசாரிக்கிறான், உமர் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க ஐடியா மசூரா செய்கிறான். ஏன் அபூபக்கர் அல்லாஹ் ஏன் கேட்கணும், அபூபக்கர் அவங்க அத்தா ஆயிஷா அம்மாவுக்கு அத்தா ஆயிடுவார். ஸோ அவங்கள்ட்ட பேசுறது என்ன செய்யாது உகந்ததாக இருக்காதுன்னு உமர் அலி அல்லாஹ்ட்ட பேசுகிறப்ப உமர் அலி அல்லாஹ் சொல்லுவாங்க. இவ்வளோ அருமையாக நிறைய வரலாறுகள் அதான் அது என்ன இந்த தஃப்ஸீர்களில் போய் பார்க்குற நிறைய விஷயங்கள் கிடைக்கும். முரல்லா சொல்லுவாங்க, யார் ரசூலல்லா உங்கள் மேலே ஈ உட்காராது, ஈ கொசு நம்ம மேலே ஈ உட்காருதுல கடத்தில் கொசு உட்காருதா இல்லையா, யார் மேலே உட்காராது ஏன் தெரியுமா, அது உட்கார்ந்தா உங்களுக்கு ஒரு நோவினை. நம்ம ஒய் உட்காந்தா உட்காந்து போனால் விடுவோம், ஏ குத்து புரு புருண்டு தழு கொசு உட்காந்தா சும்மா கடிச்சிக்கிட்டே இருக்கு. இது ஒரு கஷ்டம் தானே, ஒரு நோவினை தானே, ஒரு சின்ன துன்பம் தானே. அப்போ உங்கள் மேலே ஈ கொசுவை கூட அல்லாஹ்வுக்கு உட்கார வைக்கிறல்ல, ஏன் உங்கள் மேலே அந்த நோவினை ஏற்பட்டுறக்கூடாதுண்டு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வா அவங்க மனைவி விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்தியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு கூட விசாரிப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நிழல் விழுகாது. ரசூலுல்லாஹ் என்ன விழுகாது, நமக்கு நடந்தவன் நிழல் விழும், வெயில் நடந்தவன் நிழல் விழும்ல ரசூலுல்லாஹ்வுக்கு, ஏன் உங்கள் நிழலை கூட யாரும் மிஸ்டிடக்கூடாது யார சொல்லலாம். உங்கள் நிழலை கூட இப்போ ஒருத்தர் முன்னாடி நடந்து போகிறாரு, அவருடைய நிழல் பின்னாடி விழுந்தால் பின்னாடி இருக்கிற எதை மிஸ்டே போவார், நிழலை மிஸ் தானே போவார். யார சொல்லலாம் நிழலில் கூட உங்களை யாரும் மிதித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யலை, நிழலே தரலை. அல்லாஹுவா உங்களை உங்கள் மேலே இவ்வளோ பெரிய விட்டுக்கட்ட சொல்லிடுவான். அடுத்த அலி அலில்லா கூட்டு விசாரிப்பாங்க, இப்படி நீண்டுக்கிட்டே போகும். ஹசான் இவங்க நம்ம உசாமா பின் சயீத் ரலியல்லாஹு ஆயிஷா அம்மாவுடைய ஃப்ரெண்டு, அவர் கிளாஸ்மேட், ஒரே வகுப்பு ஒரே வயதுடையவர்கள், அவரை கூட விசாரிப்பாங்க. எல்லாம் நிறைய விசாரிப்பாங்க, அதில் கடைசியாக ஒரு விசாரணை தான் நல்லாயிருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவோட அந்த வீட்டு பணிப்பெண் இருக்காங்களே ஹாதிம், அந்த பெண்ணை விசாரிப்பாங்க. இது மாதிரி ஆயிஷா அம்மா மேலே இப்படி ஒரு ரிட்டுக்கட் வந்திருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன விஷயம். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, யார சொல்லலாம் ஆயிஷா அம்மா சின்ன பிள்ளை. ஆயிஷா அம்மா எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைனா மாவை ஆட்டிக்கிட்டே தூங்கிடுவாங்களாம், மாவு ஆட்டுறாங்களாம். அந்த காலம் திருகை தானே, இப்படி சுற்றி இப்படி ஆட்டணும், மாவை ஆட்டிக்கிட்டே செய்வாங்க தூங்கிடுவாங்க. வெளியே போய்க்கிருந்த ஆடுகள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த மாவை சாப்பிட்றது கூட தெரியாமல் தூங்குவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து சின்ன பிள்ளை தூங்கிடுவாங்க. யார சொல்லலாம் அவங்க செஞ்ச தப்புலையே பெரிய தப்பான இதை தான் நினைக்கிறேன். இது சின்ன பிள்ளை தூங்குறது சாதாரண விஷயம் தான், இருந்தாலும் மாவை ஆடுதுங்க வேடிக்கை பார்க்குறாங்களா இல்லையா, அதை தப்பு நினச்சாலும் இதுதான் அவங்க அவ்வளோ பெரிய தப்பாக செஞ்சுருப்பாங்க, அதை விடலாம் அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க, தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு விசாரணை போகும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் போய் சஹாபாக்கள்கிட்ட திறந்ததாக கேட்பாங்க. அப்போ அன்சாரி அவங்க ஹஸ்ரத்துக்கும் யாருக்கும் ஹவுஸுக்கும் பெரிய சண்டையாக வந்துடும். நீண்டுக்கிட்டே போகும் இந்த வரலாறு, கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழி கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை இப்போ தான் ஆயிஷா அம்மாவை பார்க்க போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. இதுக்கு இடையில் என்ன ஆகும்னா, முனாஃபிகின்களை எப்படி ஒரு கூட்டம் ஆயிஷா ரலியல்லாஹு விட்டு கட்டி பேசினாங்களோ, முஸ்லீம்களில் ஒரு மூணு பேர் பேசினான். முஸ்லீம்களில் எத்தனை பேர், மூணு பேர். ஒன்று மிஸ்தஹபுன் அதாதா, ஒன்று மிஸ்தஹிபுனு அதாதா, மீமு சீனு தோஹா மிஸ்தஹிபுனு அதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஹுவமினல் பத்ரிய், அவர் பத்ரியில் ஒருத்தவர், பத்ரில் ஒருத்தவர். ரெண்டாவது ஹஸ்ஸான் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு.
மூணாவது ஒரு சஹாபிய பெண்மணி, உங்கள் பேர் என்ன நாளைக்கு சொல்கிறேன் சார். பர்ராவா பரீரா இல்லை வேணாம் சொல்கிறேன், ஒரு பெண்மணின்னு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மூணு பேர் எத்தனை பேரே முஸ்லீம்களில் பேசினது. அப்போ இந்த மிஸ்தக் யாருன்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு சொந்தம், இவருக்கு தான் மாத செலவு, அவங்க தான் கூப்பிட்டு வருவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. இப்படி மகளையே நீ பேசிட்டேன்னு சொல்லி என்னது இனிமேல் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் சத்தியமாக செஞ்ச பார்த்தா அல்லாஹ் தலாவும் சத்தியமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி வசனம் திறக்குவான். அது நீண்ட வரலாறு. இந்த மிஸ்தகோட அம்மா இருக்காங்கல்ல, மிஸ்தகோட அம்மா, இவங்களும் ஆயிஷா அம்மாவும் மதீனாவில் என்ன செய்வாங்க, நடந்து போவாங்க. சுயதேவைக்கு போகிறக்காக என்ன செய்வாங்க, வெளியே போகிறப்ப இந்த மிஸ்தகுடைய அம்மாவுக்கு அவங்களுடைய கீழாடை தடுக்கி கீழே உழுக போவாங்க, உழுக மாட்டாங்க உழுக போவாங்க. இப்போ நம்ம கீழே உழுக போகிற என்ன செய்வோம், ஒரு நிற்போம் டக்குன்னு ஏதாவது சொல்லுவோம், ஏய் இப்படி ஏதாவது சொல்லுவோமாலே, ஏதாவது வாயில் வருமாலே வார்த்தை. அது மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மிஸ்தக நாசமாக போட்டோம் அப்படின்ட்டாங்க. தப்பான அது மிஸ்தக நாசமாக போட்டோம். ஆயிஷாம்மா சொல்கிறாங்க, என்ன பேசுகிறீங்க, அவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர், மன் அபகதல் பத்ரியு ஃபகத் அபாலின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ரில் இருப்பவர்களை யார் கோபப்படுகிறார்களோ என்னை கோபப்பட்டதற்கு சமம்னு சொல்கிறாங்க. அவள் பத்ரில் இருக்கிறவங்க நீங்கள் சபிச்சு பேசுகிறீங்கன்னா ரசூலை சபிச்சு பேசுகிற மாதிரி இல்லை, நீங்கள் போய் இப்படி சொல்கிறீங்கன்ற பார்த்தா அப்போ தான் சொல்லுவாங்க, ஆயிஷாவே உனக்கு விஷயமே தெரியாதா, மதீனாவுக்கு நடக்க தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அம்போட்டை இவங்க மேலே இட்டுக்கட்ட விஷயத்தை ஃபுல்லாக சொல்லிடுவாங்க, இவ்வளோ விஷயத்தை ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. அப்போ ஆயிஷாம்மா வீட்டுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சுவாங்க, ஏன்னா ஒரு பெண்ணு தன் மீது இப்படி ஒரு அபண்டமான இட்டுக்கட்டு, இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி தான் இப்போ ரசூலுல்லாஹ் வர்றாங்க, மாமியார் வீட்டுக்கு வராங்க, மாமனார் வீட்டுக்கு, யார மனைவியை பார்க்க. அப்போ மனைவியிட்ட வந்து உட்காந்து அவங்க காய்ச்சல் படுக்கையில் இருக்கிறாங்க, படுத்துருக்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, வந்து உட்காந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆயிஷா இது மேலே உன் மேலே இப்படி ஒரு இட்டுக்கட்டு வந்திருக்கிறது, இதை பற்றி எல்லாரிடத்துலையும் விசாரிக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு யதார்த்தமாக சொல்லுவாங்க, அது யதார்த்தம் ஒருவேளை தப்பாக இருந்தால் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க, தௌபா செஞ்சுக்க. அதுக்காக ஆயிஷாம்மா சந்தேகப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, நபியே ஸல்லல்லாஹு சந்தேகப்பட்டாங்களா, அப்பயே மனைவியை தௌபா செய்ய சொன்னாங்க, அப்போ அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா, ஒரு யதார்த்தமாக சொல்லுவோமா இல்லையா, ஒரு பாவமான காரியமாக தான் நினச்சிக்கோங்க, தௌபா செஞ்சுக்கோங்க. இப்படி சொன்னேன்னையுமே ஆயிஷாம்மா ஓவர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, நபி ஏனே சந்தேகப்படுறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி பற்றி பேசுகிறாங்க. உடனே அவங்க அத்தா அபூபக்கர் சொல்கிறாங்க, எல்லாம் நிற்கிறாங்க அத்தா அம்மா அத்தாட சொல்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துருக்கிறீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா, ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல மாட்டீங்களா நீங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ்வே சித்திக், அவர்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று நான் ஈமான் கொண்டவன், எனக்கு அல்லாஹ்வுத்தர அதனால தான் என்ன பேர் வச்சான், சித்திக்குன்னு பேர் வச்சான். ஒருவேளை ரசூலுல்லாஹ் நீ தப்பு செஞ்சன்னு சொன்னாலுமே நான் யாரைத்தான் நம்புவேன், ரசூலைத்தான் நம்புவேன். யாரை கேட்க மாட்டேன், உனக்கு எதிர்த்துக்கிட்டலாம் ரசூலுல்லாஹ்வ எதிர்த்து பேச மாட்டேன். உடனே பக்கத்தில் அம்மாட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்கள் அத்தாவே பேச முடியாமல் நிற்கிறாரு, உங்கள் அத்தாவாலே பேச முடியலை, நான் என்ன பேசுவேன், கவலைப்படாத, இது எல்லாமே ஒரு பெண்ணின் மீது ஏற்படுறது தான், ஏன்னா நீ சக்கராத்தி சொல்லுவாங்களா இல்லையா, பல மனைவிகள் உள்ளவர்கள் நீங்கள், ஒரு ரசூலுல்லாஹ் நீங்கள்லாம் பல மனைவிகள், அப்போ ஒன்றுக்கு ரெண்டு பேர் யாராவது பேச தான் செய்வாங்க, இதெல்லாம் பெருசாக நினைக்காத அப்படின்னு இந்த கான்வர்சேஷன், இந்த நாலு பேத்துக்கு மத்தியில் இந்த உரையாடல் இருக்கிற பொழுது தான் அல்லாஹு தஆலா சூரத்து நூறில் அந்த 16 வசனங்களை இறக்குவான், இன்னல்லதீன ஜாவு பில் உஃபுக்கி உசுபத்த மின்ஹு, நல்லதீன ஜாவு பில் உஃபுக்கி உசுபத்த மின்ஹு வலா தஹ்சபுஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைருன் லக்கும். அல்லாஹ் சொல்வான், நபியே உங்களிடத்தில் ஒரு கூட்டத்தார்கள் ஒரு பொய்யை ஒரு இட்டுக்கட்டை ஒரு அபண்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அது உங்களுக்கு தீமை நினச்சிக்கிறாதீங்க,
தாசபு சரண இலக்கும், தீமே நினைக்காதீங்க. பல்குவ ஹைரு இலக்கம், எங்களுக்கு உங்களுக்கு என்னது நல்லது அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மாவுடைய அந்த பத்தினித்தனத்தை பற்றி இவர்கள் மீது சொன்னது பொய் என்று சொல்லி அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட ஒரு 14 வசனங்கள் அல்லது 16 வசனங்கள் இருக்கிறான். நல்ல தின ஜாவு குரான் இருக்கா, நல்ல தின ஜாவு பிலுஃபு கேடுமா ரகண்டு உசுபத்த மினுஹு லா தஹசபு ஷர்ரன் லகும் பல்ஹுவ ஹைர் லகும் பரடாஞ்சு சொல்ல வரும். அப்படியே நிறைய சொல்லுவான் முனாஃபிக்கீன்களுக்கு இதில் இட்டு கட்டினதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இதில் அவர்கள் பெரிய பாவத்தை சம்பாதித்து கொண்டார்கள், அந்த பாவத்திற்கான கூலியை அவர்கள் பெறுவார்கள். கொடுத்தா அப்படிய பாவத்தை என்ன செய்வாங்க அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இதில் முனாஃபி முஸ்லீம்களில் யாரெல்லாம் போய் சொன்னாங்களோ, முஸ்லீம்களில் இட்டு கட்டினாங்களே இப்போ சொன்னவங்களே அந்த மூணு பேர், அவங்களே அல்லாஹ் கண்டித்து முஸ்லீம்களை அல்லாஹ் இன்னும் பொதுவாக கண்டிப்பான். என்ன கண்டிப்பான்? நீங்கள் இதை கேட்டனையுமே இது பெரிய பொய்யின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். இன்னல்லதீன ஜாவுபி லுஃபுக்கி உஸ்பத்த மின்ஹும் லா தஹசபு ஷர்ருலக்கும் பல் ஹுவ ஹைருலக்கும் லிகுல்லி இம்ரியின், இதனுடைய ஒவ்வொரு மனிதருக்கும் மின்ஹும், இதில் இருக்கிற இதில் ஈடுபட்டிருக்காங்களா இல்லையா இந்த பிரச்சனையில், இதில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மக்கதசப மின் இஸ்மி, பாவத்திலிருந்து அவர்கள் சம்பாதித்தது நிச்சயம் என்ன செய்யும் அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும். வல்லதி, இவர் எப்படிப்பட்டவர்னா தவல்லா கிபுரகு, அதிலே பெருபங்கு வகித்தார் அல்லவா, இதற்கு தலைமையாக இருந்தார் அல்லவா அந்த அப்துல்லா இப்னு உபை, பெருபங்கு வகித்தான் அல்லவா, லஹு அதாபுன் அலீம், அவனுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது. லவ்லா இது சமயத்துமுஹு, இதை நீங்கள் கேட்ட பொழுது லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்தி, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் எண்ணிருக்க வேண்டாமா, பி அன்புசிஹிம், உங்களுக்கு நீங்களே ஹைரன் என்னது அது நல்ல விஷயம் அப்படின்னு நீங்கள் எண்ணிருக்கணும்ல, ஹாதா இஃபுகுன் முபீன், இது தெளிவான இட்டுக்கட்டில் நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் ஏன் எதுவும் பேசாமல் வாய் முடியிருந்தீங்க? லவ்லா ஜா அலைஹிபி அருபவதி சுகதா, அவங்கள 4 சாட்சி கொண்டு வர சொல்லியிருக்கணும்ல, அவங்க எத்தனை சாட்சி கொண்டு வரணும், 4 சாட்சி அவர்கள் கொண்டு வந்திருக்கணும்ல, ஃபைலம் யானத்து பி சுகதா, அப்படி அவர்கள் அந்த சாட்சியை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இப்போ உலாய்க்கு அவர்கள் இந்த அல்லாஹ் எல்லா இடத்திலும் ஹுமுல் காதிபுரவங்க யாரே பொய்யர்கள். உலவுலா ஃபலுல்லாஹ் அலைஹி வரஹமத்து துன்யா உலாகிரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான், இது தலக்கவு நபி அல்சனத்திக்கும் தக்கூது நபி அஃப்வாகிஹிம் மாலை சலக்கும் பிஹில்ம், நீங்கள் உங்களுடைய நாவுக்கு வந்ததெல்லாம் உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க, தக்கூது நபி அஃப்வாகிஹிம் உங்கள் வாயில் நீங்கள் சொல்கிறீங்க, மாலை சலக்கி பிஹில்ம், எதை கொண்டு உங்களுக்கு அறிவில்லையோ. ஐஸ்லாம தப்பிச்சு நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா கேட்குறான் ஐஸ்லாம் மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய இல்மில் உங்களுடைய அறிவில் அது பட்டுச்சா பார்க்கப்பட்டுச்சா? அப்போ உங்களுக்கு இல்ம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்கு என்ன செய்கிறீங்க பேசுகிறீங்க? பத்தகசபூனும் ஹையினா, அது மட்டும் இல்லாமல் இந்த காரியத்தை நீங்கள் லேசாக நினச்சிக்கிட்டீங்களா? செவிடு அல்லா வசனம் திறக்கிட்டான், செவிடுப்பா எல்லாம் சரியாக போச்சுப்பா, ஆயிஷா மத அப்படி லேசாக நினச்சிக்கிட்டீங்களா? ஹுவ இந்தல்லாஹி ரலீம், இது அல்லாஹ்ட என்னது பெரிய விஷயம். உலவுலா இது சமயத்து மூகு, இதை நீங்கள் கேட்ட பொழுது குல்தும், நீங்கள் சொல்லியிருக்க வேணாமா, மா எக்குல் கல்லம் பிஹாதா, இதை பற்றி பேசுகிற தகுதி நமக்கு இல்லை, இதை பற்றி சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, சுபஹானக்க அல்லாஹவே பரிசுத்தமானவன், ஹாதா புகுத்தான் அலீம், இது பெரிய இட்டுக்கட்டு நீங்கள் சொல்லியிருக்கணும். ஒரு நபியுடைய குடும்பத்தில் ஒருத்தமே ஒரு இட்டுக்கட்ட ஒரு அபண்டத்தை ஒரு பொய்ய ஒரு நபியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது சொல்கிறப்ப நீங்கள் எப்படி வாய் முடியிருக்கலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யஅயிலுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான், வாலா யஅயிலு வாலா எங்கே வாலா வாயல்தீன், அல்லாஹ் சொன்னா யஅயிலுக்குமுல்லா, அல்லாஹ் உங்களை எச்சரிக்கிறான், அந்த ஊதூலி மிஸ்லிஹி அபதா, அந்த ஊது மிஸ்லிஹி அபதா, இனிமேல் இப்படி செய்யாத, எழுதுக்குமுல்லா அந்த ஊது, இதே போன்று நீங்கள் என்ன செய்யுங்க மீண்டும் செய்யக்கூடாது, எனக்குந்தும் முக்மினின், நீங்கள் முக்மீன்களாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 16 வசனங்கள் அல்லாஹு தாலா ஐஷா அம்மாவுடைய சித்த இறக்குவான். அப்போ தான் ரசூலா பேசிக்கிறப்ப அந்த வகி வந்துடும், அந்த வேர்க்கு ஆரம்பிச்சு உடனே அவருக்கு அந்த அவங்க ரசூல்லாவுக்கு சாய்வதற்கு ஒரு தலானி கொடுக்கப்படும். இந்த வகி வந்த பின்னாடி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தெல்லாம் ஓதி காட்டினானே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்.
அப்போ அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி போய் ஆயிஷா அம்மா உட்காந்துருப்பாங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்க, சரி சரி எந்திரிச்சு போய் முகத்தை கழுவு. ஏப்சில் எந்திரிச்சு போய் முகத்தை ரசூலா வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு பாரு, ரசூலாவுக்கு நன்றி சொல்லு, அல்லாஹ் உனக்கு இணைஞ்சிருக்கிறான், இவ்வளோ பெரிய வசனம் திறக்கிருக்கிறான் உனக்கு, அதனால் ரசூலாவுக்கு நன்றி சொல்லிட்டு போய் முகத்தை கழுவிட்டு கிட்டக்கன்னு கிளம்ப பாரு, வீட்டுக்கு கிளம்ப பாரு. அதை ரசூலா வந்துட்டாங்களே, இந்த குடும்பத்தை வந்துருக்காங்க சும்மாலாம் வரல அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க, தாய் வீட்டிலருந்து கிளம்புறாங்க வரச்சாங்க. அவங்க சொன்னாங்களாம் ஆயிஷா அம்மா என்ன சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி நஃப்ஸி பியதி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ரசூலா சிரித்தாங்களாம். என்னது ரசூலாவே அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆயிஷா அம்மாட்ட, ஆயிஷா நீ என் மேலே எப்போ சந்தோஷமாக இருக்க, என் மேலே எப்போ கோபமாக இருக்க எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க ஆயிஷா. ஆயிஷாமா கேட்பாங்க, எப்படி யார் ரசூலல்லா, அல்லாஹ் ஏதாவது ஒரு நேமத்தை உனக்கு கொடுத்தானா, அல்லாஹ் ஏதாவது ஒரு நேமத்தை ஒரு அருட்கொடையை உனக்கு கொடுத்தானா, என் மேலே சந்தோஷமாக தான் நீ என்ன செய்வ, முகம்மதியின் உயிர் கையவன் கைவசம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அல்லாவிற்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லுவேன். அப்படி என் பேரை சொல்லி சொன்னால் என் மேலே நீ சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். எப்படி நியமத்துகள் கொடுக்குறப்ப இப்ராஹிமுடைய இப்ராஹிம் நபியுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குதுன்னு சொன்னியோ சொல்லுவியோ, அப்போல்லாம் என்னது என் மேலே கோபமாக இருக்க. அப்போ என்ன நான் இருந்தாலும் அந்த இடத்துல உடனே ஆயிஷாமாவுக்கு உடனே அந்த கோபம் போகல, ராயத்தை இறங்கிட்டாலுமே டக்குனு நபியலே அவன் இப்படி கேட்டுட்டாங்களே, நம்மளை போய் தௌபா செய்ய சொல்லிட்டாங்களே, அப்புறம் அப்படி ஒரு பெண் தானே ஒரு அதாவது தான் யாராக இருந்தாலுமே எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவர் அதை ரியலைஸ் பண்ணி அவர் உணர்ந்து திருந்துற அளவுக்கு உடனே நீ மன்னிக்க மாட்டியா, நீ மன்னிக்க மாட்டியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படியா இப்படி அவனை யோசிக்கிறதுக்கு யாரும் கொடுக்க கிடையாது தான். இவ்வளவு பெரிய பொய்களை இந்த முனாஃபிக்கீன்கள் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஃபசாதகுமுல்லாஹு மரலா, அல்லாஹ் அவருடைய நோயை அதிகப்படுத்துகிறான், வலகும் அதாபுன் அலீமும் விமா கானு எக்திபுன், அவர்கள் அவர்கள் சம்பாதித்த அந்த அவர்களுடைய பொய்யின் காரணமாகத்தான் அவங்களுக்கு நோவினை கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதன்னு சொன்னால் நாங்கள் அந்த குழப்பத்தை செய்யலை, நாங்கள் என்ன செய்கிறோம், சமாதானம் செய்கிறோம், சமாதானவாதிகளாக இஸ்லாக செய்கிறோம். இதா இஸ்லாக, ஒரு நபியுடைய மனைவியின் மீது இவ்வளவு பெரிய அபண்டத்தை இவ்வளவு பெரிய விஷயத்தை பேச ஒரு ஒரு உணர்வு வேணாமா, எப்படிப்பட்டவர்களை பற்றி பேசுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அஸ்வாஜுஹு உம்மஹாத்துக்கும், அவருடைய அவருடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாயை போன்ற அல்லவான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட பெண்களை ஒரு பெண்ணை பொதுவாகவே ஒரு பெண்ணை எப்படி தவறாக இட்டு கட்டி பேச முடியும், ஒரு பெண்ணுக்கு கருப்பு என்பது மிக முக்கியம், அவருடைய ஒழுக்கம் என்பது முக்கியம், அவருடைய மேன்மை அது உயிரை விட மேலானது பெண்களுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணின் மீது ஒரு அபண்டத்தை நீங்கள் எப்படி சொல்லலாம், இப்படின்னு இந்த பிரச்சனை அப்போ தான் அந்த பெண்ணு மணி கசையடிலாம் கொடுக்கப்படும், போய் சொன்னதுக்கா 80 கசையடி, அந்த மிஸ்தக் இருக்காரா இல்லையா, அப்போ தான் அப்பூக்கர்லாம் சொல்லுவாங்க, மௌனே என்கிட்டே மாதம் மாதம் காசை வாங்கி உனக்கு உன் குடும்பத்துக்கு நான் செலவு கொடுத்துக்கிறீங்க, நீ என் மகளை பற்றி பேசிட்டீல, இனிமேல் உனக்கு கிடையாது, சத்தியம் உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்போ தான் அந்த வசதி இதெல்லாம் இருக்கும், வலா ஏத்தலி உளில் ஃபலலிம் எனக்கும் மொசா வருமா இல்லையா, அதுவும் அதில் தான் வரும், அப்படி 22 வசனமாக வரும், வலா ஏத்தலி உதவி பதவினுக்கும் உங்களில் சிறப்புக்குரியவரும் வசதி வாய்ப்புடையவரும் இப்படி போன்ற ஒரு சத்தியத்தை என்ன செய்ய வேணாம், செய்ய வேண்டாம், வள்ளி ஆஃபு வள்ளி ஸ்பஹு, மன்னித்து விடட்டும் மறந்து விடட்டும், மன்னித்து விடட்டும், அல்லா தொகைப்பூனல்லாக ஐயா ஹஃபீர் அலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறோம் நீங்கள் விரும்ப மாட்டீங்களா. நம்ம சொல்லமுல்லத்தா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடணும், எங்கே யாருக்காக சொல்லுங்க என் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணும்னா, எனக்கு ஆசையெல்லாம் இல்லை உஸ்தாத், அவன் மன்னிச்சா மன்னிக்கணும் அப்படி யார் சொல்லுவோம், அல்லா தொகைப்புண்ணா யாஃபீர் அல்லாஹ் அலக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கன்னு விரும்புகிறீங்களா இல்லையா சொல்லுங்க, கேட்கல சத்தமா வல்லா என்ன சொல்கிறான், அப்படி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், வல்யாஃபு வல்யஸ் போகு, உங்களுக்கு யாராவது ஒரு நோவினை உங்களுக்கு யாராவது ஒரு சங்கடங்களை செஞ்சுருந்தா அதை மறைச்சு மன்னிக்கணும், மன்னிச்சு மறக்கணும், மன்னிச்சு அதை செய்கிறதில்லை. அதான் வலியாஃபு வலியஸ்பகு அல்லா தொகைப்பு நல்லாக ஐயாஃபிர் அளக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்கள்ல, அப்போ நீங்கள் மன்னித்து மறந்துருக்கணுமே,
அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சோதி எதுக்கு அபூபக்கர் ரலி அல்லாஹ் தஆலா அப்போ எதுக்கு சொல்லவரே, இந்த முனாஃபிக்கீன்கள் உலகத்தில் அவ்வளவு பெரிய கொடுமைகளை ஃபசாதுகளை பரப்பினார்கள். அதெல்லாம் சொல்லா இன்னகும் முகமுல் முஃப்ஸிதுன், அறிந்து கொள்ளுங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபசாதத்தான் கிளப்புனாங்க. வலாக்கின் லாயஸ்கருன் என்றால் அவங்களுக்கு என்ன செய்யலாது தெரியல, அவங்களுக்கு என்ன செய்யலை தெரியல, சரியா நம்ம உணர மாட்டார்கள். இந்த ஆயத்து வரைக்கும் போதும், இந்த ஆயத்தை பாருங்கள். ஒமினன் நாசிமை எக்கூடு ஆமன்னா பில்லாஹி ஒபில் யோமிலாக, மக்களிலிருந்து யார் நாங்கள் அல்லாஹை கொண்டு மறுமையை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள்னு சொல்கிறானா இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஐ யோமுல் கையாமா, இது என்னது யோமுல் ஆகர் என்பது யோமுல் கையாமத்தை சொல்கிறது இல்லை, என்ன ஒன்று சீமாகிறது தான் ஆகிரில் ஐயாம், நாட்களிலே கடைசியானது. ஒமாகும் பி முக்மினின் இருக்கா இல்லையா, ருஐய ஃபீஹி மைனாமின், இந்த பா இருக்கே பி முக்மினின் இருக்குல்ல பி முக்மினின், அது ருஐய மாற்றப்பட்டிருக்கிறது, அதாவது கன்சிடன்னு சொல்கிறாங்க. கன்சிடன் என்ன சொல்கிறது தமிழில், அந்த மீம் அந்த மின்ன அந்த பாவை மீமாக கன்சிடர் பண்ணுறாங்க, அதாவது அதற்கு அதாக பார்க்குறாங்க, அது பி இல்லை, அது பியாக இருந்தாலுமே அது என்ன அர்த்தம், இப்போ பீன் என்ன அர்த்தம், பீன் என்ன அர்த்தம் வைக்கணும், அப்போ மாகும் பி மூமினின் அவங்க மூமினை கொண்டு இல்லைன்னா என்ன அர்த்தம், அப்போ ஒமாகும் ஒமாகும் மினல் மூமினின், மின் மூமினின், மூமின்களில் இருந்து அவங்க இல்லை, அதுதான் அந்த பா இருக்கே ருஇய ஃபீஹி மைனா மின், மின்னுடைய அர்த்தத்தை கன்சிடர் பண்ணுறது, அதை எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் தான் ஹுருஃபுல் ஜருக்கே சில இடங்களில் சில அர்த்தங்களை மாற்றி எடுத்துக்கிறோம், இந்த அர்த்தத்துக்கு இது தான் அப்படின்லாம் இந்த முதல்ல அதனால தான் சொல்லுவேன், இந்த பாவுக்குலாம் நான் அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், இந்த பாவுக்கு கொண்டுன்னு சொல்லி பழகாத பாவுக்கு, அதான் ஹருஃபுகளுடைய அர்த்தங்களை வந்து சொல்கிறதுக்காக, இப்போ பானா கொண்டுத்தா ஒரு செயல் எதை கொண்டு நடக்கிறதோ அதுக்கு தான் பா, உதாரணமாக கத்தபுத்து பில் கலமி, கத்தபுத்து என்னது நான் பேனாவால் எழுதினேன் முடிஞ்சா இல்லையா, இதை நான் பேனாவை கொண்டு எழுதினேன் எழுதணுமா, ஏன்னா பாவுக்கு நேரடியாக மயனா வைக்கிறான் கொண்டு, என்ன கொண்டு உனைய கொண்டு கொலையாத்துறான். அப்போ பாவுடைய மயனா குருவில் சொல்ல எதுக்கு சொல்லப்படுது, எந்த பொருளால் ஒரு காரியம் நடக்கிறதோ அதான் பா, கத்தப்தூபில் கிளம்பி பேனாவால் அந்த காரியம் நடக்குது, அப்போ பேனா நான் பேனாவில் எழுதினேன், நான் பேனாவை கொண்டு எழுதினேன், நான் பேனாவை கொண்டு அதை கொண்டு இதை கொண்டு இந்த கொண்டு 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 நடத்த வச்சால் என்னது, அதேமாதிரி இந்த காண ஃபேலு காரணம் இருந்தான், ஆ காணல்லா வஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன், அல்லாஹ் இறக்க முடியவன் மன்னிப்பவன், முடிஞ்ச அர்த்தம். அந்த இருந்தான் வரணுமான்னு கேட்குறீங்க, அதான் கேள்வி, அந்த இருந்தான் வரணுமா, அப்போ இருந்தானா இருக்க மாட்டானா, அது சில 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 அர்த்தங்களை வந்து நம்ம அப்படியே நேரடியாக தர்ஜுமா செய்கிறாராம், குண்டு கொலை செஞ்சு, அப்போ மின்னுனா இருந்து அப்போ மாகும் மீனின் இந்த இடத்துல ருஇய ஃபீஹி மைனா மின், அந்த பா இருக்குதே மின்னுடைய அர்த்தத்தில் என்ன செய்யப்படுது கன்சிடர் பண்ணப்படுகிறது, ஒஃபில் லமீர் எக்கூல் தஃப்லுஹா, அது இருக்கக்கூடிய அந்த லமீர் இருக்கிறதே எக்கூடு சொல்லுகிறது அஃப்லுஹா, அந்த வார்த்தை என்ன செய்யுது சொல்லுது, அது ஹூம் அவர்கள்ன்றப்பையே அது மின்னுதான் அப்படின்னு என்ன செய்தது சொல்லுது, யுஹாதி ஊன் அல்லாஹ வல்லதீன அமனு, அல்லாஹுவையும் இன்னும் ஈமான் கொண்டவர்களையும் என்ன செய்கிறாங்க, ஏமாற்றுகிறார், ஏமாற்று நினைக்கிறாங்க, ஏமாத்தானே பில்ஹாரி ஹிலாஃபி மா அபுத்தனகு, அதாவது மறைந்து வைத்ததற்கு அவர்கள் எதை மறைத்து வைத்தார்களோ அதற்கு மாற்றமாக அதை வெளிப்படுத்திட்டாங்க, மினல் குஃப்ரி எதில் நிராகரிப்பிலிருந்து, இல்லை எதுபாவு அணுகும் அவர்களை விட்டு போய்விடுகிறது, அஹுகாமு துன்யவியா, இந்த உலக சார்ந்த சட்டங்கள் அவர்கள் என்ன செய்யுது, அதாவது அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம வந்து இவங்களை ஏமாற்றி இவங்கள அதை அவங்கள விட்டு நினச்சாங்க, அஹுகாமு துன்யாவியாக நினச்சி அவங்கள விட்டு போய்விடுகிறது, ஒமா எகதவுனை இல்லா அன்புசகும் இல்லை அன்ன வபால ஹிதாவுகும், அவருடைய அந்த ஏமாற்றுகிற அந்த தன்மை இருக்கிறதே ராஜி உன் இலேகிம், அவர்கள் பக்கமே நினச்சிருச்சு திரும்பி விட்டது, ஃபயுக்குத்தல்லஹூன ஃபித்துன்யா,
இந்த உலகத்தில் அவர்கள் ஃபல்லாஹ் யஃபுல்லாஹ், இந்த உலகத்தில் அவங்க வந்து இன்னும் மறுமையில் என்ன செய்யப்படுவாங்க, ஆக்கபி வாக்கபிலாம் தண்டனைக்குள்ளாக்கப்படுவார்கள். இக்காப் தண்டனை இருக்கா இல்லையா, யுவாக்கிபுன் தண்டனைக்குள்ளாக ஆக்கப்படுவார்கள். சரிங்களா, சரி. ஒமாயஷ்ஷோருன் யாழமுன, அவர் அறிந்திருந்தார்கள் அன்னஹிதாகும், அவருடைய அந்த ஏமாற்றுதல் லீ அன்புசியும் அவங்களுக்கானதுதான் அப்படின்றத அறிஞ்சிருந்தாங்க. வல் முஆஹதத்து ஹுன்னாமி வாஹிதா க ஆக்கபுத்து லிஸ்ஸ, என்னது இந்த உலகத்திலே அவர்கள் இங்கிருந்தே அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, ஏமாற்றப்பட்டு விட்டார்கள், சீட் பண்ணப்பட்டாங்க, சீட்டு என்ன செய்யப்பட்டாங்க, ஏமாற்றப்பட்டாங்க. எப்படி க ஆக்கபுத்து லிஸ்ஸ, திருடன் எப்படி தண்டிக்கப்படுவானோ அதே போல், திருடன் எப்படி தண்டிக்கப்படுவானோ அதே போல் அவங்க என்ன செஞ்சாங்க, வதுக்குருல்லாஹி ஃபீஹா தஹசீன், அல்லாஹ் அதை நினைவு கூறுவது அழகாக அதை சொல்லுகிறான். ஃபீ கிராஅத்தி ஓதுகிற பொழுது ஒமா யஹுத ஊன அப்படின்ற அந்த கிராஅத்தில் அல்லாஹூ தலா என்ன செய்யணும், அதை தெளிவாக அழகா சொல்லிட்டான். சரியா, ஃபீ குலூபிஹி மரதுன், அவருடைய உள்ளத்தில் நோயின் சொல்கிறமா இல்லையா, அந்த நோய் என்ன, ஷக்கு சந்தேகம், நிஃபாக்கு முனாஃபிக்குத்தனம், பகுவ இம்முறிது குழுபுகும், அதுதான் அவருடைய உள்ளத்தில் நோய் ஏற்படுத்தப்பட்டது. அப்படின்னா யுஃபுஹா லாஃபுன்னது இரட்டிப்பாக்கிப்பட்டது, மடங்காக்கப்பட்டது. ஃபசாதகும் உல்லாஹ் மரதா விமா அஞ்சலகும் இனல் குரான், அல்லாஹூ தனது குரான் இறக்கியது என்னென்னா லி குஃபரி ஹிம்பிஹி, அதை கொண்டு அவர்கள் மறைத்து மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் இதை வந்து குரானில் சொன்ன பின்னாடியுமே அதை மறுத்தாங்களா இல்லையா, இதுதான் அவங்க உள்ளத்து நோயை அதிகப்படுத்துச்சு. நீ நோய் உனக்கு உள்ளத்தில் ஏற்பட்டுச்சுன்னா சொல்கிறோம்ல, அந்த சொல்கிறதில் அப்போ உதாரணமாக ஏதா நீ தப்பு செய்கிற, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப என்ன செய்யணும், ஒரு மனுஷன் திருந்தணும், திருந்தாமல் அதவே திரும்ப செஞ்சா அது மாதிரி தான். நீ தப்பு செய்கிறன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், ஆனால் அந்த உள்ளத்தில் சொன்ன பின்னாடி அவங்க என்ன செய்யலை, அந்த அதை மறுத்து கொண்டு தான் இருந்தார்கள். அதுதான் அல்லாஹுடைய உள்ளத்தில் நோயை அதிகப்படுத்தினான் என்ற அர்த்தம். உலகும் அதாவுன் அலீம், அலீம்ன்றது மூலம் நோவினை தரப்படக்கூடியது. விமாக்கானு எக்திபுன் பி தஸ்தீதி, அதாவது கடுமையை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயு நபி அல்லாஹ், அல்லாஹுடைய நபி. ஒஃபி தஹ்ஃபீஃபி, மறைமுகமாக சொல்லப்படுது ஐஃபி கௌலிஹிம் ஆமன்னா, அவங்க ஆமன்னான்னு சொன்னது நினச்சாங்க, மெதுவாக சொல்லிக்கிட்டாங்க. அதாவது அல்லாஹுடைய நபியை சொல்லிட்டாங்க, வாய்க்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. அதான் அல்லாஹுடைய நபின்றத தஸ்தீதா கடுமையாக சொல்லிட்டு ஆமன்னா அப்படின்ற வார்த்தை என்ன செஞ்சாங்க, தகஃபீஃபா சொல்லிட்டாங்க. இதான் அவங்க செய்கிற பொய். வைதா கீழகும், அவரிடத்தில் சொல்லப்பட்டு அதுலி ஹாய் உலாய், அவர்களுக்கு லா துஃப்ஸிது ஃபில் அரலி, பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோமா இல்லையா, அதனால் பில் குஃபுர் இணை வைக்காதீங்க. ஓ தாழ்விக்கு அணில் ஈமான், ஈமானை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தாழ்விக் தடை செய்வது, என்னது ஈமானை விட்டு அவர்கள் என்ன செஞ்சது, தடை செய்தது. காலு இன்னா நகனு முஸ்லிஹுன், என்னது அவங்க என்ன செஞ்சாங்க, வலைசமா நகனு ஃபீஹி பி ஃபசாதீன், நாங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினா அதுலேருந்து நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. வலைச நாங்கள் இல்லை, மா நகனு ஃபீஹி பி ஃபசாத், ஃபசாதோடு நாங்கள் என்ன செய்யலை, இல்லை. வக்கால தாலா, இன்னும் அல்லாஹூ தாலா ரத்த அலைஹிம், அவர்களுக்கு அதை பதிலாகவும் சொன்னான். அலா லி தன்பி, அலான்றது என்னது தன்பிகன், என்னது எச்சரிக்கை, அலா
அறிந்து கொள்ளுங்கள்னால என்ன அர்த்தந்தான், அதுக்கு பின்னாடி பெருசாக அவன் வரப்போ தன்பி இன்னகும் உப்சிதுன வலாக்கின்லா யஸ்வரூன் பிதாலிக்க. அல்லாஹ் திரும்ப சொன்னான், நீ அப்படித்தான்டா, நீ இல்லைன்னு சொல்லலாம், நாங்கள் அதில் இல்லைன்னா சொல்லலாம், ஆனால் அல்லாஹ் தன்பீகை செஞ்சு சொல்கிறா நீ எப்படி தான் பிதாலிக்க, நீ அப்படி தான், நீ அவ்வாறு தான், நீ அதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். புரிஞ்சா? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தவ்ஃபிருக வதூபிலை, சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், வஸலாமு அல் முர்சலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad, sallallahu alayhi wa sallam. Sallallahu ala Muhammad, ya Rabbi salli alayhi wa sallim.